எப்பயுமே அதிரசம் அப்படின்னா யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாஃப்டா இருக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா நமக்கு இது வரலையே அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கும். இந்த அதிரசத்தை உடைச்சாலும் உதிர்ந்து போகாம சூப்பரா இருக்கும். நம்ம வந்து டீ கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு உங்களுக்கு அதிரசம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டைல எவ்வளவு மெஷர்மெண்ட்ல அரிசி போட்டு எவ்வளவு மெஷர்மெண்ட்ல வெல்லம் போட்டு நல்லா பாகு காய்ச்சி பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யற மாதிரி பல டிப்ஸ்களோட உங்களுக்கு அதிரசம் நான் செஞ்சு காட்டப்படுறேன். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம். நம்ம ஈரோடு அமைச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அமைச்சு மசாலால 27 பொடி வகைகள் கிடைக்குது. சத்து மாவு வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் நம்ம மசாலால இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டதை வாட்ஸ்அப் வெப்சைட் டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வந்து சூப்பரான அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இது 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். இது மாவு பச்சரிசி. இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு 3 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். எதுக்காக 3 மணி நேரம் ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோக்குள்ளே போய் பல டிப்ஸுகளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு இதை வந்து வெள்ளை துணியில் இந்த மாதிரி நிழல்லையே நம்ம வீட்டுக்குள்ளே மேடையிலேயே நம்ம வந்து இதை ஈரம்லாம் போக நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே பரப்பி வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் போட்டிங்கன்னா போதும், இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிரும். பாருங்க, இந்த அரிசி வந்து நல்லா இதில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. பாருங்க, இதில் ஈரப்பதமே இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை என்ன பண்ணலாம், மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடலாம். இப்போ இதை பாதி அளவுக்கு எடுத்து பொடி பண்ணிடலாம். 2 பங்காக போட்டுக்கலாம். பஞ்சு மாதிரி இருக்கு மாவு, நல்ல நைஸாவும் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப பவுடர் மாதிரி இல்லாம இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இதுவே கரெக்டா இருக்கும். இப்ப இதை வந்து ஒரு ஜல்லடையில வச்சு ஜலிச்சிடலாம். கொஞ்சம் ஈரமாவா இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படியே நீங்க ஜலிச்சீங்கன்னா ஜலிக்க வராது. இந்த மாதிரி நம்ம கையை வச்சு இந்த மாதிரி ஜலிச்சோம்னா நல்லா பவுடர் வந்து கீழே விழுவோம். இந்த கட்டியாக இருக்கும் போது இதை நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நல்லா பவுடர் ஆயிருப்பாங்க, நல்லா நைஸாக பவுடர் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ அதிரசத்தை செஞ்சுட்டு நம்ம வந்து அதிரசத்தை பிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி அதிரசத்துக்குள்ளேருந்து பிஞ்சு கீழே விழுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் மெத்துன்னு வயசானவங்க கூட பல் இல்லாதவங்க கூட அதிரசத்தை மென்று நல்லா மெத்துன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். பாருங்க, இதில் வந்து நான் கோதுமை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எது வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்க, எள்ளெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து அதிரசம் செய்யறதுக்கு குவிச்ச மாதிரி நம்ம பச்சரிசி எடுத்தோம். அதுக்கு வந்து வெல்லம் எவ்வளோ போடலாம் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 800 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது 1/2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இது சரியான அளவு. இது பாகு வெல்லம், கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது அதிரசம் சூப்பராக வரும். இப்போ இந்த இடித்த வெல்லத்தை இதில் எடுத்து போட்டுக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்களோ அதுலேயே வந்து பாருங்கள், 1/4 கப்போட கம்மியாக நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கணும். சுக்கும் ஏலக்காயும் சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே போட்டுடலாம். இந்த பாகு பதம் இன்னும் வர ஆரம்பிக்கல, வெள்ளம் மட்டும் கரைஞ்சிருக்கு. கரைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து வடிகட்டிடலாம். ஏன்னா கல் மண் ஏதாவது இருக்கும், நம்மளை ஏமாற்றி விட்டுறோம். அதனால் இதை வந்து நல்லா வடிச்சிருவோம்.
அம்மா என்னம்மா நீங்கள் சுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வடிக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பாருங்கள் இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ கல் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம சுத்தமான வெள்ளம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இது வந்து சுத்தமான வெள்ளமாக இருக்காது. கல் மண் எப்படியா இருந்தாலும் இருக்கும், அதிரசம் சாப்பிடும் போது அதோடய சுவையே கெடுத்துரும். இப்போ வந்து இந்த வெள்ளத்தை இதில் ஊற்றிடலாம். இது வெள்ளம் கரைஞ்ச உடனே வடிகட்டிடுங்க. பாருங்கள் பக்கத்துலேயே இந்த மாதிரி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில், அகலமான தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதிரசம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ வந்து வெள்ளத்தோட அளவு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அதிரசம் சாப்பிடும் போது நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். பாருங்க இந்த மாதிரி லேசாக தான் எடுக்க வருது. இதுவும் உங்களுக்கு சரியான பதம் கிடையாது, ஏன்னா பிகினர்ஸ்க்கு தெரியாது, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கலந்து வச்ச மாவை நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளோ மட்டும் எடுத்து ஒரு தனியாக வச்சுக்குவோம். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். அதனால உருட்டுனா அப்படி உருட்ட வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதிலையே கலந்துடலாம். பாருங்க நம்ம வந்து செஞ்ச மாவு வந்து கரெக்டாக இருக்கு. நம்ம ஊற்றின பாகு எல்லாமே கரெக்டாக இருக்கு. பாருங்க இப்போ கரெக்டாக இருக்கு. பாருங்க அதிரசம் எடுத்து இப்படி தட்டிட்டு நம்ம போட்டோம்னா நம்ம கரெக்டாக வரும். எடுத்து அப்படியே போட்டுடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து எதுக்காகமா நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவை எடுத்து வச்சுருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கும். நம்ம வந்து வெள்ளம் காய்ச்சி இந்த அரிசி மாவை எடுத்து போட்டு நம்ம கிளறும் போது புது அரிசியாக இருந்தால் இந்த மாவு ஃபுல்லாகவே இது கரெக்டாக போயிருக்கும். இது வந்து நல்லா பழைய அரிசி அப்படிங்கிறதுனால மாவு வந்து நிறையாகும். அப்போ இந்த மாவையும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து கிண்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இறுகின மாதிரி போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், மாவு இறுகிடுச்சு அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு அதுக்கப்புறம் தட்டி போடுவோம். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க, அதை அள்ளி வச்சுக்கோங்க. அது ஒரு சேஃப்டிக்காக. ஒரு சில நேரம் என்னாகும், நம்ம பாவை ஊற்றும் போதே இது கிளறும் போது என்னாகும், நமக்கு இன்னும் தண்ணியாகவே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு கவனமாக நம்ம கிண்டுவோம், இந்த மாவையும் போட்டு கிண்டிக்குவோம். அதுதான் நம்மளுடைய சீக்ரெட். இதை வந்து நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் கலக்கி, அதாவது நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு இறுகி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் கவலைப்படாதீங்க. 1 ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக போட்டு அந்த மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தட்டி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதிரசம் மாவு அப்படின்னாலே இன்றைக்கி தட்டி வச்சு நாளைக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தோட வெள்ளை பாகு வந்து இந்த அரிசி மாவோட நல்லா ஊறி இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும். நம்ம உடனே செய்யறதுக்கு இந்த கோதுமை மாவு போட்டிருக்கிறதுனால இதுவுமே மெத்துன்னு தான் வரும். கவலைப்படாமல் நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்க தேவையான சைஸுக்கு இந்த அதிரச மாவை நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மீதி இருக்க மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் நாளைக்கு நாளான்னைக்கு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தட்டு வச்சு நீங்கள் மூடாதீங்க. ஒரு வெள்ளை துணி இருந்ததுன்னா அப்படியே வேடு கட்டி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்க அதிரசம் மாவு வந்து உங்களுக்கு கெட்டே போகாது. ஈர துணி வைக்கக்கூடாது, காஞ்ச துணியை வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் அதிரசம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. அதிரசம் மாவை இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து இப்படி கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பாத்திரத்தை வச்சு லேசாக அழுத்துனீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அதிரசம் நல்லா வரும். இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம்.
பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் காயாம போட்டீங்கனாலும் உங்க அதிரசம் வந்து நல்லா வராது. ரொம்ப வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கனாலும் சீக்கிரமா மேலே வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளுக்குள்ள எல்லாம் மாவா இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஊறி மாதிரி சூப்பராக வருது. இதில் கொஞ்சம் வந்து பொரியற அதெல்லாம் அடங்கட்டும், அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் வேணும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிடலாம். பாருங்க எண்ணெயெல்லாம் சுத்தமாக இழுக்கல பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. பாருங்க இந்த மாதிரி வாழை இலையில எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நெய் ஏதாவது தடவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம நெய்லேயே வந்து அதிரசம் செய்கிற மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க இப்போ நம்ம அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்க. பாருங்கள் இந்த அதிரசத்தை உடைச்சாலும் உதிர்ந்து போகாமல் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அதிரசம் காஞ்சி போகாமையும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உனக்கு அதிரசமே செய்ய தெரியாதே அப்படின்னு சொன்னால் கூட கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அட்டகாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உங்ககிட்டே வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வாயில் பல் இல்லாதவங்க கூட இதை மின்னாங்கன்னா நல்லா கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.